சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. மத்தியாஷ்டமியின் மகத்துவங்கள். புரட்டாசி மாசத்துல கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடிய தேய்பிறையில வரக்கூடிய அஷ்டமிய மத்தியாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா இந்த தேதியானது 21/9/2019 வர்றது. மத்தியாஷ்டமி அப்படின்னு நாம் சிந்திக்கும்பொழுது பொதுவாக ஒவ்வொரு வருடத்திலையும் நடு பகுதியில் வரக்கூடிய தினத்தை மத்திமம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் நடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். இதில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் என்பது 6வது மாதம். இப்போ இந்த மத்தியாஷ்டமி அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் கூட நம்ம சிந்திக்க முடியும். பொதுவாக ஃபைனான்சியல் இயர் அப்படிங்கக்கூடிய வருஷத்தில் 6 மாதங்கள் ஆனோன்ன ஆஃப் இயர் டே அப்படின்னு பேங்க்லெல்லாம் அனுசரிப்பா. 6 மாதங்கள் முடிஞ்சோடனே இந்த அரை ஆண்டுகளுடைய கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து இந்த பேங்குடைய டேர்ன் ஓவர் எப்படி இருக்குது, அவங்களுடைய டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திப்பா இல்லையா. அதே போல இந்த வழக்கமே நமது சாஸ்திர சம்பிரதாயங்கள்லேருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் மத்திம பகுதியாக இருக்கக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் அதுவில் நடுவில் வரக்கூடிய தினமாக இருக்கக்கூடிய அட்டமியை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மத்தியாஷ்டமி தினமானது மாலய பட்சத்தில் வர்றது. அதுவும் இந்த விகாரி வருடத்தில் சனிக்கிழமையில் வர்றது. ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான பரிகார தினம். நம்ம மக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த பரிகாரங்களை செய்து ஏதாவது தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்னு மக்கள் தவிப்பில் இருந்துருக்கா. இவைகளுக்கெல்லாம் அருமையான பிரார்த்தனை பரிகார தினங்கள் நடைமுறையில் மகான்களாலையும் சித்தர்களாலையும் பெரிவாளாலையும் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த மத்தியாஷ்டமியானது அபரிமிதமான பலனை கொடுக்கக்கூடிய அருமையான தினமாக அமைஞ்சிருக்கு. இந்த மத்தியாஷ்டமியில் நவகிரகங்களை வழிபடுறது, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக அட்டம சனியினுடைய தாக்கம் உடையவர்கள், 7.5 சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், ஜென்ம சனீஸ்வரனுடைய தாக்கம் உடையவர்கள், அர்த்தாட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், சனி தசையினால் தாக்கம் உடைய பக்தகோடிகள் இந்த மத்தியாஷ்டமியில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை எந்தெந்த தினங்களில் எப்படியெல்லாம் வழிபடணுங்கக்கூடிய பலவிதமான தத்துவங்கள் காணப்படுறது. ஸ்திரவாரம்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமையில் இந்த மத்தியாஷ்டமி வர்றதுனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, நல்லெண்ணெய் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது, நீல கலரில் வஸ்திரங்கள் வாங்கி அலங்காரத்துக்கு கொடுக்கறது, இவைகளெல்லாம் அபரிமிதமான பலன்களை கொடுக்கறது. எல்லா பக்த குடிகளுமே அவரவர்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இல்லாத இடங்களில் கால பைரவரை தரிசனம் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும். பாண்டிச்சேரி டு கடலூர் செல்லக்கூடிய பாதையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கு பகுதியில் ஞான மேட்டில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அனுகிரகம் பண்ணுறார். மாலை நேரத்தில் 5-7 மணி வரைக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கும். பக்த கொடிகள் கலந்து கொண்டு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றி அடைய ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நல் வாழ்த்துக்கள். குருஜி நடத்தக்கூடிய ஹோம பூஜைகளை தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் கோவில், சேஷாசிரமம், சப்தகிரி நகர், இடையாப்பாளையம் மேற்கு, ஞானமேடு, புதுவை, இந்தியா. தொலைபேசி எண் 9443212493, 9999-4398445. ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் கோயில் சேஷாசிரமம் கூகுள் மேப்பிலும் பின்தொடரும்.